விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் மேல்பாதி கிராமத்தில் பாரம்பரியம் மிக்க திரௌபதி அம்மன் கோயில் இருக்கிறது. இந்த ஆலயத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டதாக கூறியிருக்கும் தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை அங்கே தேவையற்ற குழப்பங்களையும் ஜாதி மோதல்களையும் ஏற்படுத்த முயற்சித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நன்றாக வருமானம் வரும் கோயில்களையெல்லாம் தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளும் தமிழக அரசு உண்டியல் வருமானத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஆலயத்தின் வளர்ச்சிக்கு எந்த உதவியும் செய்வதில்லை என்பதும் தொடர் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்கும் பல கோயில்களில் விளக்கு வைப்பதற்கு கூட எண்ணெய் இருப்பதில்லை என்றும், கட்டடங்கள் இடிந்து விழுந்து பாழாகும் நிலையில் இருந்தாலும் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என்றும் தொடர்ந்து புகார்கள் எழுவது குறிப்பிடத்தக்கது. பிற மதங்களான கிறிஸ்தவ இஸ்லாமிய ஆலயங்களுக்கு நிதி உதவி அளிக்கும் தமிழக அரசு இந்து கோயில்களை மட்டும் அபகரித்து கொண்டு உண்டியல் பணத்தை எடுத்துக்கொள்வது நியாயமா என்று கேட்கும் ஆன்மீகவாதிகள் உடனடியாக ஆலயங்களை விட்டு தமிழக அரசு வெளியேற வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியே இந்த மேல்பாதி கிராம திரௌபதி அம்மன் கோயில் போராட்டம்.